வணக்கம் மகளே, இது குட் மார்னிங் ஆதித்யன். நான் உங்கள் துரைராஜன். நம்ம ஷோல நிறைய விஷயங்களை பத்தி பார்ப்போம். ஆனா மெயினா சாப்பாடை பத்தி தான் பார்ப்போம். அதுக்காக நம்ம வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் போயிருக்கோம். இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலச்சேரியில காரம் ஃபுட் ட்ரக். இந்த ஃபுட் ட்ரக் தான் ஃபர்ஸ்ட் சென்னையில ட்ரக்ல ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ காரம் ஃபுட் ட்ரக்ல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம், நிகழ்ச்சிக்கு போகலாம். சென்னை சென்னைக்கு வந்து 2010ல் இங்கே வந்து நியர்லி ஒரு 2 கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒன்று ரெஸ்டாரண்ட் மேனேஜராக, இன்னொரு ஜெனரல் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அதுக்கப்புறம் இந்த பிட்வீன் டைமில் நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இனோவேட்டிவாக ஏதாவது ஒரு இதில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணது தான் அது. இந்த சென்னையில் இந்த ஃபுட் ட்ரக் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்துச்சு. ஸோ அதில் வந்து எப்படின்னா, எல்லாரும் பண்ணுறத விட இல்லாமல் அந்த நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வரப்போ தான் இந்த ஒரு சின்ன காம்பாக்டான பிளேஸில் நம்மளால் என்னென்ன ஃபுட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு, இந்த நியர்லி ஸ்மால் பேசஸ் தான், அந்த ஸ்மால் பேசஸில் நியர்லி நான் 180 ஃபுட்டு வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு கொடுத்துட்ருக்கேன் உள்ள. ப்ளஸ் இது வந்து ஜஸ்ட் டே பை டே இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஜஸ்ட் ஒன்லி 78 ஐட்டம் தான் கொடுத்தேன். இப்போ வந்து ஒரு 180 ஐட்டம்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ப்ளஸ் இந்த ஆக்சுவலாக எவ்ரி 6 மந்த் ஒன்ஸ் மெனு சேஞ்ச் ஆகும். அதில் சேஞ்ச் ஆகிறப்ப நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கும். அதாவது நம்ம ரெகுலராக கொடுக்குற ஒரே ஃபுட்டே கொடுத்துட்டே இருந்தோம்னா மக்களுக்கு அதிகமாக விரும்ப மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி மாற்றி ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கிறதெல்லாம். அதில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். வடிவேல் சொல்லுவார்ல, அது மாதிரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிடுங்கடா டக்கிலோ அந்த மாதிரி. இந்த இடத்துல இப்போ உங்களோட ட்ரக்ஸ் இன்னும் 3 இடத்துல இருக்கு சொன்னீங்க. அப்கமிங் ஒரு ட்ரக் வரப்போகுது, வருதுங்க. எங்கெங்க இருக்கு இப்போ எனக்கு வேலச்சேரி 100 ஃபீட் ரோட்ல ஒரு ட்ரக் இப்போ அதான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது. இன்னொன்று வந்து வேலச்சேரி இன்னர் ரிங் ரோட்ல ஒன்று இருக்கு. ஸோ அது நியர்பை சன்சைன் ஸ்கூல் கிட்ட ஒரு ட்ரக் இருக்கு. ப்ளஸ் அது இல்லாமல் ஒன் மோர் ட்ரக்கும் உள்ள ஈவென்ட் மட்டும், அதாவது பார்ட்டி ஆர்டர்ஸ், பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் ஈவென்ட்ஸ், அந்த மாதிரி இருக்கிற காலேஜ் ஈவென்ட்ஸ், அது எல்லாத்துக்குமே போகும். மந்த்லி நியர்லி ஒரு 7 to 8 ஈவென்ட்ஸ் மட்டும் போயிட்டு வரும். அதாவது அந்த இடத்துல போய் இந்த விஷயத்தை அங்கேயே பண்ணி கொடுக்கலாம். யூஸ்வலாக ஈவெண்ட்லாம் போகிறப்ப ஸ்டால் போடுவாங்க. அந்த ஸ்டால் போட்டு ஸ்டாலில் ஃபுட்டு ரெடி பண்ணி கொடுக்குறது. ஸோ அந்த கான்செப்டையும் நாங்கள் பிரேக்கப் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அதாவது அந்த ஸ்டால் போயிட்டு ஸ்டாலில் வச்சு பண்ணாமல் எங்களது லைவாக கொண்டு போய் ஃபுட்டை நிப்பாட்டிட்டு ஆன் த ஸ்பாட்டில் கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை அந்த ஸ்பாட்டில் குக் பண்ணி கொடுக்குறது தான். ஆக்சுவலாக என்ன கான்செப்ட்னா, எங்களோட ஃபுட்டு எல்லாமே ஜஸ்ட் ஃப்ரம் த ஃப்ளோர் லெவல்லேருந்து 1 ஃபீட் ஹைட்டில் தான் இருக்குங்கிறது கான்செப்ட். ஏன்னா ஆஸ் இண்டஸ்ட்ரியில் நான் இருக்கிறனால ஏதாவது ஹைஜீனிக் வயசில் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணியிருப்பேன். செக் கேப் இல்லாமல் எந்த ஸ்டாஃபும் உள்ளே வர மாட்டாங்க. அது மாதிரி ஃபுட்டு இருக்கிற கொடுக்குற குவாலிட்டியான ஃபுட்ஸ் எல்லாமே வந்து இங்கே மோஸ்ட்லி சாப்பிட்ட கஸ்டமருக்கு இங்கேருந்து யாருமே விட்டு போக மாட்டாங்க. ஓ சூப்பர், ஓகே சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப சந்தோஷம். அந்த இந்த சவர்மா லிஸ்ட்டு நான் பார்த்தேன், நேசமணி சவர்மா அப்படின்னு சுத்தியல் மண்டையில் ஓடுற மாதிரி ஒரு எஃபெக்டோட இருந்தது. இன்னொன்று வந்து வெறித்தன சவர்மா, அது இந்த மாதிரி ஐடியாலாம் எங்கேருந்து வந்துச்சு? நம்ம ஒவ்வொரு ஷவர்மாவுக்கு ஏற்ற மாதிரியும் ஒவ்வொரு கான்செப்டை மாற்றிருக்கேன். இப்போ பேரில் மட்டும் கிடையாது, அந்த வெறித்தன ஷவர்மானா வெறித்தனங்கிறது ஜஸ்ட் ஒன்லி பேர் மட்டும் கிடையாது. அந்த வெறித்தனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் மீட் சிக்கன், அதாவது ஷவர்மா ரோலுக்குள்ள ஒன்லி சிக்கன் மட்டும் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் கரெக்டாக 12:30 வந்துடும். 12:30லேருந்து பிரியாணி ஸ்டார்ட் பண்ணால் ப்ளஸ் பிரியாணி ப்ளஸ் அது இல்லாமல் உங்களுக்கு 4:00 வந்து ஷவர்மா ஸ்டார்ட் ஆகிடும். ப்ளஸ் மார்னிங் 12:30லேருந்து நைட் 11:00 வரைக்கும் ரைஸ் நூடுல்ஸ் நியர்லி ஒரு 180 ஐட்டம்ஸ் நியர்லி கம்பல்சரி எல்லா டைம்லையும் கிடைக்கும். இங்கே மட்டும் இந்த லொக்கேஷனில், இந்த லொக்கேஷனில் மட்டும், என்னோட அதர் லொக்கேஷனில் அதாவது வேலச்சேரி இன்னர் ரிங் ரோட்டில் இருக்குது. ஈவினிங் 6:30 to 11:00 அங்கே வந்து ஜஸ்ட் சவுத் இந்தியன் கிடைக்கும். அந்த இட்லி தோசை அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ப்ளஸ் அந்த ரைஸ் நூடுல்ஸ் அந்த ஐட்டம்ஸும் இவன் எல்லாமே கிடைக்கும். அங்கேயும் போகிறோம், அங்கேயும் கிடைக்கும். ஸோ அது இல்லாமல் ஹோம் டெலிவரிஸ் பண்ணுறோம். இந்த ப்ளஸ் ஈவெண்ட்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இப்போ அந்த கல்யாண ஆர்டர்ஸ், பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் ஆர்டர்ஸ், இந்த ஆர்டர்ஸ்லாம் நாங்கள் ஸ்போர்ட்டிவாக எடுத்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாமே இது சூப்பர் சார், ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அண்டு காரம் இந்த பக்கம் நிறைய நம்ம ட்ராவல் பண்ணுவோம், காரம் புட்ரக் சைடு அப்படி வந்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணிட்டு போங்க, உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக் சார். அண்டு உங்களோட ஒரு சில வார்த்தைகள் எங்கள் நேயர்களுக்கு. ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய சேனலில், பெரிய பெரிய ஹோட்டலில், பெரிய பெரிய லொக்கேஷனில் எடுக்கிற வீடியோஸோடு சேர்த்து என்னோடய ஃபுட் ட்ரக்கும் சேர்த்து எடுக்கிறேன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ ஐ திங்க் இது மூலயமா நானும் கொஞ்சம் டெவலப் ஆவான்னு நினைக்கிறேன். ஸோ ரியலி தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ அண்ட் ஆதித்யா சேனல். தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இப்போ நம்மக்கிட்ட வந்திருக்கிறது மிக்ஸ்டு மீட் நூடல்ஸ். இது பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மீட்டும், அதாவது சிக்கன்,
ப்ரான்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ்டாக மீட்ஸை போட்டு நூடுல்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்பைஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். லுக்கே செம்மையாக இருக்குது. அழகாக கார்னிஷிங் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பருங்க. நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. சுட சுட நூடுல்ஸு அல்டிமேட் டேஸ்ட்டுங்க. இங்கே நம்ம காரமில் வந்து இது ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் வந்து மிக்ஸ்டு மீட் நூடுல்ஸ் நான் வேற எங்கேயும் பெருசாக சாப்பிட்டதில்ல. ரொம்ப டேஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஆனியன்ஸ், அப்புறம் சில்லி, டொமேட்டோ, ஆனியன் ரிங்ஸ், அதோடு சேர்த்து எல்லா விதமான மீட்டு எல்லாத்தையும் போட்டு சூப்பராக ஸ்பைஸியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. அண்ட் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் அந்த ஒரு சுகமே தனிங்க. இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பேஸில், இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபுட் ட்ரக்கில் ஒரு வித்தியாசமான ஒரு நூடுல்ஸ் சாப்பிட்டா அல்டிமேட் தான். ஓகே, இது மாதிரி இன்னும் நிறைய ஆர்டர் கொடுத்துருக்கேன். சுடுது ஆர்டர் கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொரு ஐட்டமாக டேஸ்ட் பண்ணலாம். சுட சுட. இப்போ என் கையில் இருக்கிறது மோமோஸ். என்னடா மோமோஸ் ரெட்டாக இருக்கே, ரத்த கலரில் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஏன்னா ஒயிட்டாக தான் நிறைய இடத்துல இருக்கும். இது நான் இது சாப்பிட போகிறது வந்து சிக்கன் பான் ஃப்ரைட் மோமோஸ். டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். நல்லா சுடு சுட இருக்குது, நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. ஏன்னா மோமோஸ் எப்பயுமே வந்து சாஃப்டாக இருக்கும். இது கிறிஸ்பியாக இருக்குது. ஓ, அல்டிமேட் டேஸ்ட்டுங்க. அந்த எஜ்ஜெல்லாம் நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது. நான் டேஸ்ட் வந்து வேறு லெவல். அது ஸ்மெல்லும் பாப்பா அல்டிமேட்டுங்க. இப்போ என் கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரன்ச்சி சிக்கன் லாலிபாப். இதில் இன்னும் வெரைட்டிஸ் இருக்குங்க. ஸ்வீட்டாகவும் பண்ணலாம், அப்புறம் காரமாகவும் பண்ணலாம். ஸோ இப்போ இதை அழகாக கார்னிஷிங் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. மேலே சாஸ் எல்லாம் பண்ணி சைடில் மயனஸ்லாம் இருக்குது. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். சுடு சுட இருக்கும். ஸ்மெல்லும் சூப்பர் குட்டுங்க. ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக, அதே நேரத்தில் காரம் எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோ கரெக்டாக வச்சுருக்காங்க. மயனஸில் டிப் பண்ணி சாப்பிடுமா? நம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் இன்னொன்று சொல்ல மாட்டேன், அந்த ஃப்ரைட் மோமோஸ் சாப்பிட்டேன்ல, அது சிக்கன் சொன்னேன். ஆனால் இங்கே வெஜ்ஜுலேயும் அது கிடைக்குது, அப்போ மறந்துட்டேன். அதனால் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். இப்போ என் கையில் இருக்கிறது டெவில் பேபிகார்ன். பேரே வந்து அப்படி வேறு விதமாக இருக்கா. இதை நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு இதை பற்றி நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். நல்லா கிரன்ச்சியாக இருக்குப்பா. நம்ம நிறைய பேருக்கு வந்து கோபி மஞ்சூரியன் இதெல்லாம் சாப்பிடுவோம். இந்த பேபிகார்ன் விஷயம் வந்து ரொம்ப தெரியாது, ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெவில் அப்படின்ற பேர் ஏன் வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரீம் ஸ்பைஸியாக பண்ணுவாங்கன்றதுனால தான் அந்த நேம். இந்த டெவில் டேஸ்ட்டை வந்து கோபிலையும் கொண்டு வரலாம் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப கிரன்ச்சியாக மொறுமொறுப்பா, அந்த கிரன்ச்சினஸ் தெரியுது சாப்பிடும் போது. இதையும் அழகாக கார்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வேற லெவல் டேஸ்ட்டுங்க. இதில் ஆனியன்ஸ் இருக்குது, ஸ்ப்ரிங் ஆனியன், அப்புறம் டொமேட்டோ, அப்புறம் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம் போட்டிருக்காங்க. ஆல் டுகெதர் அப்படி சேர்த்து அப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டுங்க. இப்போ என் கையில் இருக்கிறது ஆந்திரா சில்லி சிக்கன். ஆந்திரா அப்படிங்கிறது இந்தியன் ஸ்டைலு. அப்புறம் சைனீஸில் வந்து சில்லி ரொம்ப ஃபேமஸ், அதனால் சில்லி சிக்கன் அங்கேருந்து வந்தது. ஸோ இந்தோ சைனா கொலாபரேஷனில் ஒரு சிக்கன் தான் ஆந்திரா சில்லி சிக்கன். இன்னும் சொல்லப்போனால் டெவில் சிக்கன் நான் சொன்னேன்ல, டெவில் டேஸ்ட், அதை விட இது பயங்கர ஸ்பைஸியாக இருக்குங்க. அண்ட் இன்னொரு விஷயம், சில்லி சிக்கன் சாஃப்டாக தான் இருக்கும், ஆனால் இது வந்து அப்படி கிரன்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். வா, இதுலேயும் ஆனியன்ஸ், டொமேட்டோஸ், கேப்சிகம், ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் போட்டு வந்து பாருங்க. கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. சீர்ச்சாங்க, நல்லா கிரன்ச்சியாக இருக்குது. சில்லி சிக்கன் நான் சாப்பிட்டா தான் சாப்பிட்ருக்கேன். இது நல்லா முச்சக் 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 முச்சக்குன்றிருக்கு. ஐயோ காரங்க, சீரியஸாக நான் இன்னும் நார்மலாக இருக்குன்னு நினச்சேன்.
செரிக்குது காரம். ஸோ ஸ்பைஸியாக சாப்பிட்றதுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த டிஷ் வந்து என்னோட ப்ரிஃபரபிள். செம்ம டேஸ்ட்டுங்க. இதுதான் நேசமணி சவர்மா. நான் சொன்னேன்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம்னு. பிகாஸ் இது நல்லா மண்டையில் சுத்தியில் வச்சு அடித்த மாதிரி காரம் இருக்குமாங்க. பார்க்கவே நல்லா சவப்பாக இருக்குல்ல. எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணுறேன். இது யூஸ்வலாக சாப்பிட்ற சவர்மா மாதிரி கண்டிப்பாக இருக்காதுங்க. நல்லா ரத்த கலரில் இருக்கு பாருங்க. சீரியஸா, யாரோ என் மண்டல அச்சமாக தான் இருக்கு காரம். ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. வெறித்தனம் 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 சவர்மா. இதுக்கு ஏன் அந்த பேர் வச்சாங்க அப்படின்னா, வெறித்தனமாக ஃபுல் அண்ட் ஃபுல் மீட்லேயே தான் இந்த சவர்மா செய்யப்பட்டிருக்குங்க. வெஜிடபிள்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணலை, அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் தானே. ஏன்னா நம்ம இப்போ பொதுவாக போய் ஒரு சவர்மா சாப்பிட்டோம்னு வச்சுங்க, ஒரு 80 ருபீஸ் வருது. அதை வந்து நம்ம வந்து வெறும் மீட்டை மட்டும் வைங்கன்னா அப்படியே டபுள் அமௌண்ட் பண்ணுவாங்க. ஆனால் கொஞ்சமாக அமௌண்ட் ஏற்றி நம்மளுக்கு திருப்திப்படுத்துகிறாங்க. இது வந்து பிளாட்டராகவும் தராங்க, அதாவது ரோல் இல்லாமல் பிளாட்டராகவும் தராங்க. நம்ம ரோலாக சாப்பிட்றது தான் நமக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ரோலாக கேட்டு வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நல்லா ஒரு கலர்ஃபுல்லான சவர்மா. மோஸ்ட்லி நாம் சாப்பிட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும் நம்ம சாப்பிட்ருப்போம். இது நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஒன்லி மீட்டுங்க, சின்னதாக போன் கூட கிடையாது, வெஜிடபிள் சுத்தமாக கிடையாது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதில் சாஸெல்லாம் வித்தியாசமாக கலந்துருக்காங்க. டேஸ்ட்டும் சூப்பர் குட்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இதை சாப்பிட்ணும். நல்லா இருக்கே, வேற லெவலுங்க. நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஓகேயா, செம்ம டேஸ்ட்டுங்க. இங்கே வந்தீங்கன்னா நீங்களும் டேஸ்ட்டான நிறைய வெரைட்டிஸான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்லாம். நான் சாப்பிட்டுக்கிட்டே இப்போ வைண்டப் பண்ண போகிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், டாடா ஃப்ரம் துரைராஜ்.